வால்பாறையில இருந்து மனசே இல்லாம கிளம்பி ஈஷா யோகா சென்டர்ல மூணு கேட்ட வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு 11 ஹவர்ஸ் பைக் மட்டுமே ஓட்டி ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். ஃபார் த நெக்ஸ்ட் டூ டேஸ் நம்ம ஊட்டியில தான் இருக்க போறோம். அண்ட் நம்ம நிறைய பிளேசஸை இந்த ரெண்டு நாள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்க அனு, இது விங்ஸ் டு ஃப்ளை வ்ளாக்ஸ். நம்ம போக போறது ஊட்டி பயணம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கோம். இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டே, அதாவது ரெண்டு நைட்டு ஸ்டே. ஸோ அதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ நான் எங்கே இருக்கேன், இந்த பிளேஸோட வியூ ப்ளஸ் ரேட்டு இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். ஸோ சேனல் புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு ரெசார்ட் எடுத்திருக்கோம், ஏழு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசார்ட்டு. ஸோ டோட்டலாக ரெண்டு நாளைக்கு சேர்த்து எங்களுக்கு 4650 வந்தது ரெண்டு நைட் ஸ்டேக்கு. ஸோ ரீசனபுளான ப்ரைஸ் தான். ஸோ ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, பட் ஆனால் ஒர்த்து இந்த பிளேஸு. ஸோ அதனால் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ரூமோட பால்கனி இது. ஸோ நம்மளுக்குன்னு தனியாக பால்கனி, ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்டர் ஆகினதும் ஒரு கிச்சன். ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இங்கேருந்து பால்கனி வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு ரூமு. ஸோ ரெண்டுமே டபுள் பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு ரெண்டு பெட்டு, அட்டாச்சு பாத்ரூமு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ரெண்டு ரூமு, அட்டாச் பாத்ரூமு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெட்டும் பிளாங்கெட்டும் பில்லோவும் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹால். ஸோ ஹாலில் எங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் மேலே ஒரு டெரஸ் வியூ இருக்குது. ஸோ நான் அதை நான் 360 காட்டுறேன். அப்படி இந்த வில்லா வந்து கனெக்டட் வில்லாஸ், அதாவது எங்கள் வில்லா மாதிரியே பக்கத்தில் நிறைய வில்லாஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் அப்படியே 360 வீடியோவில் காமிச்சிட்டு நான் இந்த ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மொட்டமாடி வியூ அப்படிங்கிறதுக்கும், ஸோ அந்த டெரஸ் வியூ வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் காலையில் வந்தோம். ஸோ இதுதான் டெரஸ் வியூ. ரூம் டூர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு போக போகிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னா பைகாரா ஃபால்ஸ். ஊட்டி எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தெரியுமா? சென்னையிலையோ இல்லை தூத்துக்குடியிலையோ இருந்துட்டு அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் எங்கேயாச்சும் கூலான பிளேஸ்க்கு போகலாம்ப்பா அப்படின்னு வெதர் ஆப்பை எப்போ ஓப்பன் பண்ணாலும் அங்கே லிஸ்டோட டாப்பில் நிற்கிறது நம்ம ஊட்டி தான். ஊட்டியோட இன்னொரு பேர் என்னன்னா குயின் ஆஃப் ஹில்ஸ். தமிழ்நாட்டில் கொடைக்கானல், மேகமலை, வால்பாறை, இல்லைன்னா கேரளாவில் மூணார், வயநாடு, கர்நாடகாவில் கூர்க், மடிக்கேரின்னு எதோட வேணாலும் சோழி போட்டு பாருங்கள். அங்கே குயின்னா நம்ம ஊட்டி தாங்க எப்போவுமே. இங்கே தான் கிளைமேட் வெறித்தனமாக இருக்கும். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. அப்படி பனிப்பொழிவுலாம் இருக்காது, ஆனால் கிளைமேட் சூப்பராக அழகாக ஜென்டலாக இருக்கும். ஊட்டியில் மெயினாக பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் நிறையவே இருந்தாலும் அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் தான் இங்கே ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த ஊட்டி சீரீஸில் நம்ம ரெண்டுமே பார்ப்போம், டூரிஸ்ட் அண்ட் நான் டூரிஸ்ட் பிளேசஸ்.
என்னடா ஊட்டி பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறோமேனு பார்க்குறீங்களா? இதோட கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம கிசாரனோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் சையத் அகமத் ஷார்ட்டா டிடி அவரைத்தான் சேரும். அவர் ஊட்டியில் தான் மெக்கன்ஸ் ஆர்கிடெக்சர் காலேஜில் மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பைகாரா ஃபால்ஸ் ஊட்டி டு கூடலூர் போற ரூட்ல உங்க ரைட் சைட்ல இருக்கும். பார்க்கிங் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங்கில் போகணும். ரொம்ப பெரிய லெவல் ட்ரெக்கிங்லாம் இல்லை, சும்மா ஒரு 400 meters. அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த பைகாரா ஃபால்ஸ் பக்கத்துலேயே பைகாரா லேக் இருக்கும். நீங்கள் போட்டிங் போகிறதா இருந்தால் போகலாம், பட் நாங்கள் போனது கொட்டும் மலை சீசனுங்கிறதுனால அங்கே உள்ளே விடமாட்டேன், நீ போட்டிங்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறப்போ கரெக்டான சீசனாக, சம்மர் சீசனாக, இல்லை வந்து ஒரு ஆட்டம் சீசனாக பார்த்து போங்க. இங்கே இருக்கிற நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு இந்த பைகாரா லேக்ல இருந்து தான் விவசாயத்திற்கும் மற்ற தேவைகளுக்கும் தண்ணீர் வந்து போகுது. அண்ட் ஓவராலாக பார்த்தோன்னா பைகாரா ஃபால்ஸ் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஊட்டியில் உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். ஊட்டியை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அனு. ஸோ நான் இந்த வியூ எல்லாத்தையுமே நான் 360 காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பைக்கரா. ஆக்சுவலாக இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, அதனால் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். இப்போவும் என்னை சுற்றி வர க்ரௌடு தான். ஸோ இங்கேருந்து கிளம்பி அடுத்து நெக்ஸ்ட்டு க்ளென்மார்க்குன்னு போகலான்னு இருக்கோம். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். சப்போஸ் சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எப்படி ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து க்ளென்மார்க்குன்னு கிளம்பலாம்.